இசைவி மாவட்டத்தில் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று தேவரமங்கலம். அந்த கோயிலில் மூன்று நடுகர்கள் உள்ளன. அதில் முதலாவது நடுகர் வந்து பாத்தீங்கன்னா, 300 வருடங்களுக்கு முன்பு இந்த பண்டிகள் தொல்லைகள்ல இருந்து வயலை வந்து பாதுகாப்பாங்க. அந்த வயலை பாதுகாக்கிறப்போ பன்றியோடு போராட வேண்டிய நிலைமை ஒன்றும், அப்படி அந்த பன்றி அடித்து இறந்தவன், அதாவது பன்றி இருந்திருக்கு, இவனும் அந்த பன்றி தாக்குறதுல வந்து இருந்திருக்கான், அவன் கூட இருந்த நாயும் வந்து அந்த பன்றி தாக்குறதுல இருந்திருக்கு, அவனுடைய நினைவாக எடுக்கப்பட்டது தான் அந்த முதலாவது நடுகள். கோயிலுக்கு முன்புறமே அந்த நடுகள் வச்சிருக்காங்க. நம்ம அடுத்த நடுகள் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பாறையில செதுக்கியிருக்காங்க இசைக்கலைஞருடைய நடுகள். அதுவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் பழமையானது. அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து தம்பூரா வாசிக்கிற ஒருத்தராக இருந்திருப்பார். அவர் வந்து இறந்துட்டு இருக்காரு. அவர் இறந்தவங்க அவர் மனைவியும் அவரோட தீக்குளிச்சிடுறாங்க. அதனால அவரோட நினைவாக வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல அந்த நடுகள் பாறையில செதி இருப்பாங்க, அதை பார்க்கலாம். அடுத்த மூன்றாவது நடுகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற பைரவர் கோயில். அந்த பைரவருக்கு பக்கத்துல ஒரு 1.5 அடிக்கு 3 அடி ஒரு சின்ன கல் வச்சிருப்பாங்க. அந்த நடுகள் எடுத்து போய் அங்க பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அந்த நடுகள் பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் பழமையானது. அதுல கையில கேடையுமோ வாழ வச்சிருக்காங்க. அவருக்கு 2 மனைவிமார்கள். அவர் ஒரு போர்ல இறந்த அப்புறம் அவருடைய நினைவாக அந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. கோயிலின் முன்புறத்தில் உள்ள இந்த நடுகள் 300 வருடங்கள் பழமையானது. இது ஒரு பன்றி குத்திப்பட்டான் நடுகள். நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பது பன்றி, காட்டுப்பன்றி. அதன் வேட்டையாட உடன் வந்த நாய் மேலே காட்டப்பட்டுள்ளது. இவன் இந்த பன்றியோடு மோதும்போது வாளை பன்றியின் தலையிலே சொருகுகிறான். அந்த போராட்டத்தில் இவனும் இறந்து விடுகிறான். அதற்காகவே இந்த நடுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது அனுமார் கோயிலுக்கு அருகே உள்ள 300 ஆண்டுகள் பழமையான இசைக்கலைஞரின் நடுகள். கையில் தம்பூரா வகை இசைக்கருவி அவர் வைத்திருக்கிறார். இது அந்த 2வது நடுகள் ஆகும். 3வது நடுகள் மலையேறும்போது இருக்கும் பைரவருடைய கோயிலில் உள்ளது. இந்த பைரவர் கோயிலில் பைரவர் அருகேயே இந்த நடுகளானது வைக்கப்பட்டுள்ளது. இது 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நடுகள். இவருக்கு 2 மனைவியர். கையில் இருப்பது இது கேடயம், இது கத்தி. இவர் பூசலில் இறந்துவிட்ட காரணத்தினால் அவருடைய 2 மனைவிமார்களும் அவருடன் தீக்குளிக்கின்றனர். இது ஒரு சதிக்கல் ஆகும். இது 3வது நடுகள். இந்த 3 நடுக்கல்களும் தேவர் முக்குளம் கோயில் நிர்வாகத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. போய் பாருங்கள் தேவர் முக்குளம் நடுகர்களை. நன்றி, வணக்கம்.